வெல்கம் டு ஆயுஷோ கிரியேஷன். நம்ம இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு மசாலா போண்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த போண்டாக்கு மசாலா போண்டாக்கு தேவையான பொருள் 2 சக்கரவள்ளி கிழங்கு. அதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதை தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு, ஒரு பல்லாரியில் பெரிய பல்லாரி ஒன்று நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்து 2, 100 பஜ்ஜி மிக்ஸ் மாவு, ஒரு பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கினது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். நம்ம உப்பு தேவையான அளவு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. தாளிக்கிறதுக்காண்டி 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஏலக்காய், இது கடுகு, கடுகும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகட்டும், லேசாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு, இப்போ வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். நல்லா பிறட்டுக்கலாம். நல்லா வதக்கிப்போம். நல்லா வதக்கியாச்சு. பஜ்ஜி மிக்ஸ் மாவை நல்லா கலந்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போண்டாவை அதில் போட போகிறோம்.
திருப்பி போட்டிருக்கேன், நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக்